Hi friends, welcome to VividTech. In this video, we use WhatsApp high priority notifications option enable பண்றோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு first time வந்திருப்பீங்களா இருந்துச்சுனா நான் தான் வீக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு அப்படியே பார்த்துல bell icon-ஐயும் click பண்ணிருங்க. அதாவது ஐ ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்து போவாருது. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ திரும்பவுமே வந்து வேறொரு மெசேஜ் வருது. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வருது. ஸோ இப்படி நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப வந்து இதுக்கு முன்னால் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ப்ரையாரிட்டியை கொடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முன்னுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஐ ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வாட்ஸ்அப் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் சொல்ல போயிருங்க. போனதுக்கப்புறமா இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெசேஞ்சர்ஸ் அப்படின்றதுக்கு கீழே யூஸ் ஐ ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். அதோட கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா குரூப் அப்படின்றதுலேயுமே, அதாவது குரூப்ஸில் வர்ற மெசேஜஸ்க்குமே வந்து யூஸ் ஐ ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ஐ ப்ரையாரிட்டியை வந்து கொடுக்கப்பட்டு இதுக்கு முன்னால் வந்த மெசேஜஸ்மே வந்து முன்னால் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படித்தான் வந்து இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.